இருக்கிறது 2013 ஜனவரி 9 சவுதி அரேபிய நேரப்படி காலையில 11:40 அளவுல பல மனித உரிமை அமைப்புகள் மற்றும் உலகவாழ் அனைத்து மக்களோட கண்கள்லையுமே மண்களை தூவி ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த ரிசானா நஃபிக் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட தலை துண்டிக்கப்பட்டு மரண தண்டனை வழங்கப்படுது. எதனால அப்படின்னா, அந்த பொண்ணு சவுதி அரேபியால வேலை பார்த்த அந்த வீட்டோட 4 மாத குழந்தைய கழுத்து நெரிச்சு கொன்னதுனாலதான் இப்படி ஒரு தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சவுதி அரேபியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே சவுதி அரேபியா கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த குழந்தைய கொன்னிருப்பாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ யாரையுமே எந்த வகையிலுமே குறை சொல்றதுக்காகவோ இல்ல இது அப்படி இருந்திருக்கலாம் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு விமர்சனம் செய்யறதுக்காகவோ இல்ல. ரிசானா அப்படிங்கிற பொண்ணு நம்ம எல்லார்கிட்டயுமே விட்டு போன ஒரு கேள்விதான் இந்த வீடியோ. நீங்க உங்களை இந்த பொண்ணா நினைச்சே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. 1988 February 4 ஸ்ரீலங்கால மோதூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சுல்தான் மற்றும் நஃபீனா அப்படிங்கிறவங்களோட ஒரு பவர்ட்ரியான, அதாவது ரொம்பவே வறுமையான ஒரு குடும்பத்துல முதல் குழந்தைய பிறக்கிறாங்க ரிசானா நஃபி. இவங்களுக்கு பின்னாடி 2 சகோதரிகளும் ஒரு சகோதரரும் இருந்திருக்காங்க. அந்த டைம்ல நடந்த ஸ்ரீலங்கன் வார்னால அந்த பொண்ணோட ஊரான மோதூருமே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அங்கிருந்த மக்களும் ரொம்பவே வறுமையில பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரிசானாவோட ஃபேமிலி நார்மலாகவே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, இன்னும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால வீட்டோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ரிசானா அவங்களோட படிப்பையுமே பாதியிலேயே நிறுத்திடுறாங்க. பின்னாடி அந்த ஊர் மக்கள் வறுமையை சமாளிக்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ரிசானாவும் எடுக்கிறாங்க. அது என்னன்னா, கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால ஃபேமிலி அண்ட் தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சமாக பணம் சேர்த்து ஃபாரின் போயிட்டு அங்கே சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சிடலாம், கூடவே ஃபேமிலிக்காக ஒரு வீடு கட்டி தம்பி தங்கச்சிகளையும் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிறப்போ ரிசானாவோட ஏஜ் வெறும் 17. அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனால தான் ரிசானா இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்களா, இல்லை பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபேக் ஏஜென்ட்ஸோட ஆசை வார்த்தைகளாலவோ என்னமோ, ரிசானா அவங்களோட ஏஜை 23 மாற்றிக்கிட்டு சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி போகிறாங்க. ஆனால் அதுதான் அவங்களோட இறுதி பயணமாக இருக்கும் அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. 2005 April 1 ரிசானா சவுதி அரேபியா போயிட்டுருங்க. அங்கே போயிட்டு 2 நாட்களையே ரியாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தவதாமி அப்படிங்கிற ஊரில் சவுதி அரேபியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற நைஃப் ஜிசியன் கலஃப் அல் ஒட்டைபி அப்படிங்கிறவரோட வீட்டில் ஹவுஸ்மெய்டாக, அதாவது வீட்டு பணிப்பெண்ணாகவும் வேலையில் சேர்ந்துக்கிறாங்க. அந்த வீட்டில் நைஃப் அல் கதபி அப்படிங்கிற 4 மாத குழந்தைக்கு ஆல்ரெடி வீசிங் மற்றும் காஃப், அதாவது மூச்சு திணறல் மற்றும் இருமல் இருந்திருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் 2005 May 22 அந்த குழந்தையோட அம்மா அந்த குழந்தைக்கு ரிசானாவே பால் ஊட்ட சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டே தான் அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. இந்த டைமில் அந்த குழந்தையோட அம்மா வந்து குழந்தைய பார்க்குறப்போ குழந்தை உயிரோட இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த குழந்தையோட அம்மா ரிசானா தான் கழுத்து நெரிச்சி கொண்டதா சொல்லியிருக்காங்க. பட் ரிசானா அதை மறுத்து, நான் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு நடந்ததை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால அவங்களால தெளிவாக சொல்ல முடியாமல் போயிடுது. அதனாலவே ரிசானா சொல்கிறதையும் போலீஸ் நம்ப மறுக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அந்த குழந்தைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கும் அட்டோப்சி ரிப்போர்ட்காக, அதாவது பிரேத பரிசோதனை செய்கிறதுக்காகவும் அனுப்பி வைக்கிறாங்க.
அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரிசானா சொன்ன மாதிரியே ரிசானாவுக்கும் அந்த குழந்தையோட இறப்புக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லனோ, அந்த குழந்தை மூச்சு திணறி தான் இறந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல ரிசானாவோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த குழந்தையோட கழுத்துல தெளிவா இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் சீனை மென்ஷன் பண்ணி அந்த டைம்ல கல்ஃப் நியூஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வீசிங் ப்ராப்ளம், அதாவது மூச்சு திணறல் ப்ராப்ளம்னாலதான் இந்த குழந்தை இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு லைன் பை லைனா டீட்டெயிலா சொல்லிருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மா ரிசானா தான் அந்த குழந்தைய கொன்னிருப்பாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ற. அட் த சேம் டைம் 2007 ஜனவரி 30 ரிசானா திரும்பவும் என்ன நடந்தது அப்படிங்கறத ஃபுல் டீடைல்டா அவங்க சொல்ல சொல்ல ஒரு லெட்டர்ல எழுதி கோர்ட்ஸ்ல சப்மிட் பண்றாங்க. ஆனாலுமே ரிசானா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு அந்த அம்மா சொல்ற. அட் த சேம் டைம் ரிசானாவோட இந்த லெட்டர் இன்னும் குழப்பத்தை உண்டுபடுத்துது. அதனால கோர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரிக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்படி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுமே இதை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, 100% ரிசானா அந்த கொலைய பண்ணலனோ, அந்த குழந்தை மூச்சு திணறி தான் இறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி யாருமே எதிர்பார்க்காத வகையில 2007 ஜூன் 16 சவுதி அரேபியா அந்த 4 மாத குழந்தைய கொன்னதா ரிசானா நஃபிக்கு மரண தண்டனை அப்படின்னு ஜட்மெண்ட் வழங்குறாங்க. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் ரிசானா நஃபிக்கோட நீதிக்காக ஸ்ரீலங்கன் மக்கள் எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம மனித உரிமை அமைப்புகள் மற்றும் உயர் அதிகாரிகளும் அவங்களோட கோரிக்கைகளை விடுத்திருந்திருக்காங்க. இதுல ரொம்பவே முக்கியமா அந்த டைம்ல ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட் ஆயிருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுமே சவுதி அரேபியா கவர்மெண்ட் கிட்ட அந்த பொண்ணுக்காக திரும்ப திரும்ப ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பட் இருந்தாலுமே சவுதி அரேபியா ரியாதோட தௌதாமி ஹைகோர்ட் 2010 அக்டோபர் 25 ரிசானாவுக்கு திரும்பவும் டெத் சென்டென்ஸை உறுதிப்படுத்துறாங்க. சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒருத்தருக்கு அந்த நாட்டோட கிங் பொது மன்னிப்பு வழங்க முடியாதுனாலும், பாதிக்கப்பட்டவங்க மன்னிப்பு வழங்கினா மட்டுமே அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னும், அதோட பிளட் டொனேஷனும் வழங்கப்படணும் அப்படிங்கிறது அந்த நாட்டோட ரூலா இருந்திருக்கு. அப்ப கூட பிரசிடென்டா இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அந்த குழந்தையோட அம்மா மன்னிப்பு வழங்கணும்னு கோரிக்கை விடுத்தது மட்டும் இல்லாம, இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மற்றும் அப்போ வேர்ல்ட்ல ரிசானாவோட கேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட எல்லா மக்களுமே அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. பட் எதையுமே அந்த பேரண்ட்ஸ் ஏத்துக்கல. இந்த கேஸ் சம்பந்தமா இவ்வளோ நேரமுமே அந்த டைம்ல பொதுவா எல்லா நியூஸ்லயுமே கவர் பண்ண சில விஷயங்களை தான் நானும் குறிப்பிட்டிருந்தேன். பட் இந்த கேஸை நான் டீப்பா ரிசர்ச் பண்றப்போ எனக்கு கிடைச்ச சில உண்மையான டீட்டெயில்ஸ் தான் இனிமே பார்க்க போறீங்க. ரிசானா அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்தே அவங்க ரிசானாவை ஒரு அடிமை மாதிரி தான் வேலை வாங்கியிருக்காங்க. குறிப்பா அந்த வீட்டுக்கு போன முதல் 16 நாட்களுமே அந்த வீட்டோட டாய்லெட் பக்கத்துல தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்துருக்காங்க. உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்த டே 2005 மே 22 அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் 3 குழந்தைகளுமே வீட்டில் விட்டுட்டு வெளியில போயிடுறாங்க. ரிசானாவும் அவங்களோட வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு பகல் 12 மணி அளவுல அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பாதி பாலை குடிச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு இரும ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம மூச்சு திணறவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா குழந்தையோட மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் பால் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம் குழந்தையோட கண் மூடவும் செய்திருக்கு. இதுக்கு முன்னாடி குழந்தைய பாத்துக்கிறதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாத ரிசானா அந்த குழந்தை தூங்கிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய எழுப்பியும் பாக்குறாங்க. பட் அந்த குழந்தை கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருந்திருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னே தெரியாம பயத்துல அலற ஆரம்பிச்சு குழந்தைய கையில எடுத்து அந்த குழந்தையோட கழுத்து சைட்ல மெதுவா தடவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே குழந்தைய லைட்டா ஷேக் பண்ணியும் பாக்குறாங்க. பதட்டத்துல கொஞ்சம் அழுத்தமா தடவுனதுனால குழந்தையோட கழுத்து கொஞ்சமா ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அட் த சேம் டைம் ரிசானா இப்படி பண்றத பார்த்த மத்த குழந்தைங்க புரிதல் இல்லாம ரிசானா அந்த குழந்தைய கோபமா தாக்குறதா நினைச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே அந்த குழந்தைங்க ரிசானா அந்த 4 மாத குழந்தைய மூச்சு திணற செய்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க.
அதுக்கப்புறமா அந்த குழந்தை உயிரோட இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த குழந்தையோட அம்மா ரிசானவை அடித்து கீழே தள்ளிவிட்டு உதைக்கவும் செய்கிறாங்க. தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்த ரிசானவை அந்த குழந்தையோட அப்பாவும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ரிசானவோட மூக்கு வழியாக ரத்தமும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்ததுமே அந்த குழந்தையோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் ரிசானா சரியாக வேலை பார்க்காததுனால அவங்கள திட்டியிருந்தேன், அதனால் அதுக்கு பழி வாங்கும் விதமாக மற்ற குழந்தைங்க முன்னாடியே என்னோட 4 மாத குழந்தைய கழுத்து நெரிச்சு கொலை செய்ததாக சொல்லியிருக்காங்க. இது பொய்யா இருந்தாலுமே போலீஸ் நம்பிட்டுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசானாவுக்கு அங்கே உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு அரபிக் தெரிஞ்சிருக்காதது ரிசானாவோட நிலைமையை இன்னும் மோசமாக்கிட்டுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் ரிசானவை ரொம்பவே காட்டு மிராண்டித்தனமாக தாக்கவும் செய்கிறாங்க. இந்த நிலையில் ரிசானா போலீஸ்க்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கவோ இல்லை போலீஸ் ரிசானாக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்கிறதுக்கோ அந்த இடத்துல எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டருமே இல்லாததுனால கொஞ்சமாக தமிழ் தெரிஞ்ச கேரளாவை சேர்ந்த ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தரோட உதவியோட ரிசானாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அது முழுக்க முழுக்க பக்க சார்பானதாகவே இருந்திருக்கு. ரிசானா அந்த குழந்தையோட அம்மாவை பழிவாங்கும் விதமாக தான் அப்படி பண்ணதா ஸ்டேட்மெண்ட்ல சைன் பண்ணும்படியும், அப்படி சைன் பண்ணாங்கன்னா திரும்பவும் ஸ்ரீலங்காக்கு அனுப்பிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் ரிசானா அந்த கேரளாவை சேர்ந்தவர்கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறப்போ திரும்பவும் போலீஸ் கோபமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயுமே சில போலீஸ் அவங்களோட பெல்ட்டாலேயே அடித்தது மட்டும் இல்லாமல் கரண்ட் செலுத்தி கொலை செய்வதாகவும் இருந்திருக்காங்க. அப்போ அந்த கேரளாவை சேர்ந்தவரும் சைன் பண்ணும்படி கேட்டதுனால ரிசானாவுக்குமே இதிலிருந்து விடுபட சைன் பண்ணுறதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிறதுனால அரபிக்ல இருந்த புரியாத ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ரீட் கூட பண்ணி பார்க்காம சைன் பண்ணிடுறாங்க. பட் அப்போ கூட எதுக்காக இந்த சைன் தெரியாமலே பண்ணிடுறாங்க. 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்டாலுமே சவுதி அரேபியா வேலைக்காக ரிசானா அவங்களோட பர்த் சர்டிபிகேட் மற்றும் பாஸ்போர்ட்ல அவங்களோட ஏஜை 23 மாத்திருந்தாங்க. அதுவே அவங்களோட தலையெழுத்தை மாத்தி விட்டுடுது. ரிசானாவோட இந்த கேஸ் சம்பந்தமா அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2007 திரும்பவும் ரிசானவை விசாரணை செய்கிறப்போ அவங்களோட உண்மையான ஏஜை ப்ரூவ் பண்ண, அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் பிற ஆதாரங்களை சப்மிட் பண்ண எந்த ஒரு சந்தர்ப்பமுமே வழங்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசானவுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தும் கூட சரியான முறையில் டிரான்ஸ்லேஷன் வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், அதனால தான் அவங்க அந்த குழந்தைய கொன்னதா வாக்குமூலம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னும், அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக ஸ்டார்டிங்கில் ரிசானா உடல் ரீதியாக தாக்கப்பட்டு டியூரஸ் அதாவது பலவந்தமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தினால தான் ரிசானா இப்படி அந்த குழந்தைய கொண்டுதா எக்ஸப்ட் பண்ணிட்டுக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ரிசானா இந்த தப்பை பண்ணலைன்னு அப்போ இருந்த சவுதி அரேபியாவோட கிங் மற்றும் ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுது. ஏன்னா இறுதியா அந்த குழந்தையோட அப்பா மன்னிக்க முன் வந்துமே அந்த குழந்தையோட அம்மா மன்னிக்க மறுக்கிறாங்க. ஜனவரி 30 ரிசானா சவுதி அரேபியன் கவர்மெண்ட்க்கு சப்மிட் பண்ண அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அப்படின்னா, தற்போது அல் தவாமி சிறைச்சாலையில் கொலை குற்றச்சாட்டின் பேரில் சிறையடைப்பட்டுள்ள ரிசானா நஃபிக் ஆகிய நான் இன்று பின்வருமாறு வாய்மொழியிடுகின்றேன். மேற்படி நான் முதலில் மேல் குறிப்பிட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை தூதரக அதிகாரிகளுக்கு வழங்கிய வாக்குமூலத்திற்கு பதிலாக இன்று தெளிவான மனோநிலையுடன் பின்வருவனவற்றை கூறுகின்றேன். இலங்கையில் எனது முகவர் MS நஃபீக், ஷாஃபி நகர், முதூர். எனது உண்மையான வயது 19, பிறந்த திகதி 2/2/1988. எனது வயதை வஞ்சகமாக எனது சப் ஏஜென்ட் வஜிருதீன் என்பவர் பிறந்த திகதியை 2/2/1982 என குறிப்பிட்டு பாஸ்போர்ட் வழங்கினார். முதலில் நான் 2005 April சவுதி வந்தேன். எனது சவுதி பாபா வீட்டில் 1.5 மாதம் வேலை செய்தேன். குறிப்பிடத்தக்க பிரச்சனை இருக்கவில்லை. இந்த வீட்டுக்கு சமைத்தலுக்கு ஆக்கும் வேலை உட்பட கழுவுதல், 4 மாத பிள்ளையை பார்த்தல் ஆகியவற்றை செய்தேன். குறித்த சம்பவ தினம் ஞாபகம் இல்லை. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:30 இருக்கும். அப்போது யாரும் வீட்டில் இருக்கவில்லை. இக்குழந்தைக்கு மேலதிகமாக 4-3 வயதுடைய ஆண் பெண் குழந்தை உண்டு. வழமையாக நான் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கின்றேன்.
கொண்டிருக்கிறேன். வளமு போல் பால் ஊட்டி கொண்டிருக்கும் போது குழந்தையின் வாய்மூக்கு மூலம் பால் கொட்ட ஆரம்பித்த போது குழந்தையின் தொண்டையை மெதுவாக தடவினேன். அப்போது குழந்தை கண்மூடியிருந்தபடியால் நான் அக்குழந்தை தூக்கம் என நினைத்தேன். எனவே மாமா 1:30 மணிக்கு மாமா வந்து சாப்பிட்டு விட்டு பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு செருப்பால் கையால் அடித்து விட்டு குழந்தையை எடுத்து போனார். என் வாய் மூக்கு மூலம் இரத்தம் வந்தது. பின்பு போலீஸ் வீட்டுக்கு வந்து என்னை எடுத்து சென்றனர். ஒரு பட்டியால் அடித்து குழந்தையின் கழுத்தை நெருக்கியதாக கூறுமாறு அடித்து வற்புறுத்தினர். அவ்வாறு கூறாவிடில் கொல்லுவதாகவும் கரண் பிடிப்பதாகவும் கூறினர். எனவே அவர்கள் எழுதிய பேப்பரில் கையொப்பமிட்டேன். என்னை வேறு இடத்துக்கு கொண்டு போய்கிட்ட வேற பயம் காரணமாகவும் தீர்ப்பு சக்தி அப்போது இல்லாதபடியில் நான் கழுத்து நெரிச்சதாக கூறினேன். அல்லாஹ் மீது சத்தியமாக குழந்தையை கொல்லவென கழுத்து நெரிக்கவில்லை. மேற்படி எனது வாக்குமூலத்தை வாசித்து விளங்கிய பின் உண்மை என உறுதியளித்து கையொப்பமிடுகின்றேன். ஆர். ரிசானா. அதுக்கப்புறமா வருடங்கள் கடந்துமே அந்த குழந்தையோட அம்மா மன்னிக்க மறுத்ததுனால 2013 ஜனவரி 9 காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ரிசானா தன்னோட கடவுளை வணங்கிட்டு, அதாவது இஸ்லாமியர்கள் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தொழக்கூடிய தொழுகையை தொழுதுட்டு அவங்களோட கனவு, அவங்களோட லட்சியம், அவங்களோட காத்திருப்பு, அவங்களோட பெற்றோர்கள் எல்லாரையுமே விட்டுட்டு இந்த உலகத்தில் தப்பு பண்ணவங்க, ஆமாம் நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படின்னு தைரியமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் செய்யாத தப்புக்கு வருடக்கணக்காக தண்டிக்கப்பட்டு அவங்களோட இறுதி நேரத்துக்காக காத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சவுதி அரேபிய நேரப்படி காலையில 11:40 கல்ஃப் நகரில் பொதுமக்கள் முன்னிலையில் ரிசானுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. அட் த சேம் டைம் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட மனசுலையுமே ரிசானா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு கொடுத்த இந்த தாக்கம் வெறும் 2-3 நாட்கள்லேயே மறந்துட்டு அவங்களோட தேவையை நோக்கி போயிடுறாங்க. சொல்லுவாங்க 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபதாரி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு. பட் இந்த உலகத்தில் நம்ம யாராக வேணால் இருக்கலாம், எந்த காஸ்டாக இருக்கலாம், எந்த ரிலிஜனாக இருக்கலாம், ஏன் எந்த கண்ட்ரியாக கூட இருந்துட்டு போயிடலாம். பட் நம்ம பேசிக்காக மனுஷங்க அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடக்கூடாது. மனிதாபிமானம் அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்போவாவது கொஞ்சம் இருந்தாலே போதும், நம்ம மனுஷனாக இருப்போம். கதை சொன்னா நான் செய்யாத தண்டனை ஏமா அனுபவிக்கன்னு கேட்டேன். ஜெயில ஏமா என்ன உண்டு கொடு போறீங்கன்னு கேட்டேன். கோலத்து கேட்ட 12 மாசம் 12 தேதி எப்பமா உங்களோட சாப்பிட வரும்னு கேட்டேன். நான் ஒண்ணு சொல்லுங்க கிடப்புறேன், எந்த உள்ள இல்லாதே ஜெயிலுக்கு வச்சு காய்ச்சிங்க. நான் செய்யலம்மா, நான் செய்யாத புத்தி ஏமா நான் கிஞ்சி இப்போ ரிசானா நம்ம எல்லார்கிட்டயுமே விட்டுட்டு போன கேள்வி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.